எல்லாருக்கும் உனக்கும் நான் தான் உங்கள் விமல் வருமன் பேசுகிறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் ஷத்ரியனின் போர்க்களம் எப்படி இருந்திருக்கும் எப்படி இருக்கும் எப்படி நாம்லாம் வாழணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசலாம்னு வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக நான் எழுதின வரிகள் தான் கண்டிப்பாக இதை என்னுடைய குரல் பதிவில் கேட்டிருப்பீங்க பட்டு நேருக்கு நேராக என்னுடைய வார்த்தைகள் இருந்து கேட்டிருக்க மாட்டேங்க அதை ஒரு பதிவாக வந்து பார்த்திங்கன்னா செய்யலாம் அப்படின்னு வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக இது இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் இளைய தலைமுறை வளரும் வன்னிய குல சத்திரிய தலைமுறைக்கு இது தேவையான ஒரு விஷயமும் கூட நம் பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் நம்ம தான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படியேப்பட்ட ஒரு பெரும் கடமை வன்னிய குல சத்திரியத்தில் பிறந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்குமே உண்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் எவை நீ காப்பாற்ற முயல்கிறாயோ அதுவே உன் தர்மம் எவையால் நீ காப்பாற்றப்படுகிறாயோ அதுவே உன் குல தர்மம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது எவை நீ காப்பாற்ற முயல்கிறாயோ அதுவே உன் தர்மம் எவையால் நீ காப்பாற்றப்படுகிறாயோ அதுவே உன் தர்மம் அதான் சத்திரிய தர்மம் அந்த சத்திரியனோட போர்க்களம் வந்து பார்த்தனா எப்படி அமைஞ்சிருக்கோம் அந்த காலத்தில் இந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வரிகளில் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க பட் நேருக்கு நேராக பேச போகிறேன் நான் உங்களோட கண்டிப்பாக பார்த்து தான் படிக்கப் போகிறேன் வரிகள் நான் எழுதுனது தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வன்னியன் என்ற திமிர் என் ரத்தம் நாளம் சதை உடல் ஆவி அனலாய் வேகத்தில் அனலாய் குதிக்கிறது புருவத்தை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி கர்வமாய் சொல்வேன் நான் ஷத்திரியன் என்று அறியாதவன் ஆயிரம் சொன்னாலும் புரியாதவன் பொய் என்று சொன்னாலும் அவன் அறியாமை இருள் போக்கி வெறியோடு சொல்வேன் நான் வன்னிய குல சத்திரியன் என்று நான் சொல்லப்போகும் வரிகள் ஏது நம் வண்ணியின் வாழ்க்கை நாம் அறியாதது நம் முன்னோர் வளர்த்த வன்னிய குல சத்திரியமும் இங்கு புரண்டு கிடக்கப் போகுது அன்று நாம் ஆண்ட பரம்பரை இன்று அடிமையாகத்தான் வாழ்கின்றோம் நம் சொந்த காலில் தலை தூக்கி நிற்க சில வழிகள் இன்றி தவிக்கின்றோம் சில நொடிகள் வன்னியா உன்னை உற்றுப்பார் உன் மனதில் கேள்விகள் கேட்டுப்பார் விஷத்தடைகள் பல தாண்டி படைகள் பலவென்ற சத்திரியன் போலவா நாம் இருக்கின்றோம் ஒரு தடவை இல்லை பல தடவை பல லட்சம் நூல்களைத் தந்தவன் வன்னியன் போர்க்களம் வென்றவன் நூற்களம் கொன்றவன் ஆதிசிவனின் வழிவந்தவன் வன்னியன் வன்னியர் என்ற ஒரு இனமுண்டு தனியே அதற்கு சத்திரிய குணமுண்டு வன்னியன் என்ற ஒரு இனமுண்டு அவனுக்கென தனியே சத்திரிய குணமுண்டு தமிழ்தான் அவனின் மொழியாகும் அந்த ஆதிசிவனும் ஆதி நாராயணனும் அவர்களின் வழியாகும் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் சாளுக்கியன் என்ற வழிவந்த வன்னியனின் வித்துக்கள் வீர வீர குல சத்திரிய பரம்பரைக்கு சொந்தக்காரர் நாம் கங்கையும் கடாரத்தையும் தன் பள்ளி அனுப்பி வென்றவன் வன்னியன் கலிங்கத்துப் போரில் ஆயிரம் யானைகளை வென்றவன் வன்னியன் பசுவுக்கு நீதி வழங்கிய மனுநீதி சோழன் முதல் புறாவுக்கு தன் தசை கொடுத்த சிபி சக்கரவத்தின் வரலாறு வரை வன்னியன் புகழ் அறியட்டும் இவ்வுலகம் வடமொழி அடைத்த மாமரை கதவினை திட்டமுடன் திறந்த வன்னியம் ராஜராஜசோழனின் வன்னியம் பொல்லாப்பிள்ளை அருளால் நம்பி தில்லையர் கண்ட வன்னியம் நமது ஆண்டுகள் இங்கு பல ஓடி சென்றாலும் மாண்டு மாண்டு நாம் வீழ்ந்து சென்றாலும் பார்த்து பார்த்து நாம் சேர்த்து வைத்த வீரம் வன்னியர்களின் வீரம் அறிவியல் விஞ்ஞானம் கணிதம் சாஸ்திரம் சமயம் சடங்கு சமையல் முதலாய் வீரம் தியாகம் அன்புடன் அழித்த வன்னியமென புகழிருப்பேன் நான் அன்றொரு காலம் இத்தனை புகழும் பெற்றெடுத்த எம் முன்வழி வன்னியன் வழிவந்த எங்கள் வாழ்க்கையும் இங்கே காற்றாய் கலந்து எப்படி போகுதோ ஆதியில் ஆதிசிவனால் வந்தது வண்ணியம் தானே பாதியில் வந்தன ஓடட்டும் மீதியில் உள்ள வாழ்நாளில் வன்னியம் மட்டும் இங்கே பரவட்டும் இன்னல் பழைய எய்திய போதும் எதிரிகள் செய்த கள்ளப்புட தீதும் அக்னி வன்னியாணி கலங்கியதில்லை துரோகிகள் கூட இருந்தே சூழ்ச்சிகள் செய்தார் பல கோடி கணக்கில் ஊழலும் செய்தார்கள் பாவம் சுமந்த பூதம் துரோகியே பாவி வன்னியா உனக்கான பரிசுத்தம் இங்கே உன் புகழ் நீயே பாடிய போதும் தன் புகழ் இழந்த இளைய தலைமுறையிடையே கள்ளம் கோவம் வஞ்சகம் கொண்டு வன்னியின் புனிதம் வன்னியா நீயே அழிக்கின்றாயோ வன்னியா நீ வன்னியன் தானா இருக்கும் அடையாளம் அனைத்தையும் தொலைத்து எதிர்காலத்தில் எதை வைத்து பெருமை கொள்ளப் போகிறாய் மீண்டும் கேட்கிறேன் வன்னியா நீ வன்னியன் தானா இருக்கும் அடையாளம் அனைத்தையும் அழித்துவிட்டு வருங்காலத்தில் எதை வைத்து நீ பெருமை கொள்ளப் போகிறாய் எப்படி இருக்கு வரிகள் ஒரு வண்டியினா கண்டிப்பாக இந்த வரிகள் உங்களை உங்கள் மனசில் நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இளைய தலைமுறை அடுத்த சமூகத்தின் ஆளுமைகள் நீங்கள் ஆணாகட்டும் சரி பெண்ணாகட்டும் சரி அடுத்த தலைமுறையை பண்பாடு கலாச்சாரம் அனைத்திலும் தலைசிறந்த சமூகமாக வளரணும் வாழணும் வளர்ந்து இந்த சமூகத்தை மீண்டும் ஆட்சி தெற்காசியாவை ஆண்ட ராஜேந்திர சோழன் போலவும் புறாவுக்கு நீதி சொன்ன சிபி சக்கரவர்த்தி போலும் பசுவுக்கு நீதி சொன்ன மண்நிதி சோழன் போல மனதர்மத்தோட மீண்டும் இவ்வுலகை ஆளணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் அந்த ஈசனுக்கும் எம்பெருமாள் விஷ்ணுவுக்கும் நன்றி தெரிவித்து அடுத்த தலைமுறைய பண்பாடு கலாச்சாரத்தோட வளர்க்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் இப்போவும் சொல்கிறேன் எவையால் நீ காப்பாற்றப்படுகிறாயோ அதுவே உன் குல தர்மம் எவை நீ காப்பாற்ற முயல்கிறாயோ அதுவே உன்னுடைய தர்மம்